வணக்கம் குழந்தைங்களே, வெல்கம் டு தமிழம். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். அது என்ன கதைன்னா, பலனை எதிர்பார்க்காது உதவி செய். இன்னொரு காலத்துல ரோமாபுரி ஒரு நாட்டுல ஒரு அடிமை தன்னோட அரசனோட கட்டுப்பாடுகளை பிடிக்காமல் ஒரு நாள் அரசனை விட்டு தப்பி காட்டுக்குள் ஓடிவிட்டான். காட்டில் ஆபத்தில்லா ஒரு குகையை கண்டறிந்து அங்கேயே தங்கினான். அவன் காட்டில் இருக்கும்போது ஒரு சிங்கம் முண்டிக்கிட்டே அவன் பக்கத்துல வந்து காலை சுத்தி காட்டு. அடிமை கொஞ்சமும் பயப்படாமல் அதன் காலை பிடித்து பார்த்தான். அதுல ஒரு முள் பயிற்சி இருந்துச்சு. அதை பிடுங்கி எரிஞ்சு காலை தடவி கொடுத்தான். காட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆக்கிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனது. பிறகு சிங்கம் மீண்டும் அடிமையை சந்திக்க வரவே இல்லை. ஒரு நாள் காட்டில் இருந்த அந்த அடிமையை அரசனின் வீரர்கள் பிடித்து சென்றனர். அக்கால வழக்கப்படி அடிமை ஓடிவிட்டால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். அதுவும் ஒரு சிங்கத்தை பல நாட்கள் பட்டினி போட்டு மரண தண்டனைக்குள்ளானவன் மீது அதை ஏவி விட்டு அவனை கொள்வதுதான் அந்த காலத்துல மரண தண்டனை நிறைவேற்றும் முறையாக இருந்துச்சு. அதே போல அந்த அடிமை மீது சிங்கத்தை ஏவினார்கள். சிங்கம் வேகமா அவன் பக்கத்துல வந்து சாய்ந்து வந்துச்சு. அவன் அருகில வந்ததும் கொஞ்சமா தண்ணி அவனை விட்டு பார்த்துட்டான். அப்பதான் சிங்கத்துக்கு ஞாபகம் இருந்துச்சு, முன்னாடி ஒரு காலத்துல நம்ம கால முள்ள குத்தும்போது அதை எடுத்து விட்டவன் அவன் தான் என்பதை அது உணர்ந்துச்சு. எனவே அந்த கண்கள்ல அன்போட அப்படியே நின்றுச்சு. அடிமையும் அந்த சிங்கத்தை தியானம் கண்டுபிடித்து அதை தடவி கொடுத்தான். இந்த காட்சியை கண்டதும் அரசனும் அங்க கூடியிருந்த மக்களும் ஆச்சரியப்பட்டனர். சிங்கம் ஏன் அவனை கொல்லவில்லை என்ற விவரத்தை அந்த அடிமை எல்லோருக்கும் சொன்னான். இதை கேட்டு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்த அரசன் அந்த அடிமையை விடுதலை செய்து சிங்கத்தையும் காற்றில் கொண்டு போய் விட்டுவிடுமாறு உத்தரவிட்டான். இனி யாரையும் அடிமைப்படுத்த கூடாது அப்படின்னு உறுதியும் கொண்டான். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன நீதி கிடைக்குதுன்னா, பலனை எதிர்பார்க்காது உதவி செய்தாலும் அதற்கான பலன் வந்தே தீரும். வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. கண்டிப்பா தினமும் அப்படியே நெட்டு கதைகள் கேளுங்க.